டீம் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒதுக்கப்படுற பிளேயர்ஸ் அன்லக்கி பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரை ஒரு லிஸ்ட்டே வந்திருக்கு. அதில் வந்து டாப் 1 வந்து எப்போதுமே சஞ்சு சாம்சன் தான். அவரை அடிச்சிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் இப்படியே அவரை வந்து ஒரு சப்ஸ்டியூட் மாதிரியே வச்சுக்கிட்டு அவரை ரிட்டையர் ஆக வச்சுருவாங்க. ஸோ இது வந்து ஒரு டாப்பில் இருக்கார். இவரை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பிருத்வி ஷாவும் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து வருவாருங்க. இப்போ பிருத்வி ஷா வந்து ஒரு யங் பிளேயரு, ரொம்ப ஒரு நல்ல சூப்பராக ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ரொம்ப கம்மியான வயசுலே இவருக்கு வந்து டெஸ்ட்டில் வந்து சான்ஸ் கொடுத்துட்டாங்க. 20 வயசு கூட ஆகலை, அதுக்குள்ளே டெஸ்ட்டில் சான்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இவருக்கு வந்து 23 வயசு ஆகுது. இருந்தாலும் வந்து அந்த சான்ஸை இவர் சரியாக பயன்படுத்திக்கல, சரியாக ஆடலை. இன்னொரு புறம் கோலி வந்து பிருத்வி ஷாவுக்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தார் டீமில். ஏன்னா எவ்வளோ சொதப்பினாலும் என்ன பண்ணாலும் பிருத்வி ஷா மட்டும் தூக்கவே மாட்டார். கண்டினியூஸாக டெஸ்ட்டில் வந்து சான்ஸ் கொடுத்தாரு. பட் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் செலக்டர்ஸே இவரை செலக்ட் பண்ண மாட்டாங்க. நமக்கு ஸ்குவாடில் இருந்தால் தானே கோலி பிளேயிங் லெவலில் சான்ஸ் கொடுப்பாரு. தேர்வுக்குள்ளேயே இவரை தூக்கிடுறாங்க. இவர் வந்து எந்த ஒரு இதுலேயுமே வந்து செலக்ட் பண்ணலை, அப்படியே விட்டுட்டாங்க. இவரும் வந்து ஃபார்ம் அவுட்லேயே வந்து இருந்து இப்போவும் அப்படி தான் வந்திருக்காரு. சரி ஓகே, இந்த மாதிரி தூக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவரும் வந்து ஏதாச்சும் ஒரு ஐபிஎல் சீசனில் அது அடி காமிச்சு. இன்றைக்கி வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஐபிஎல் வந்து என்ன அடி அடிக்கிறாரு, சுமன் கில்லு அவர் என்ன அடி அடிக்கிறாரு, ஜெய்ஸ்வாலு அவரும் யங் பிளேயர் தான், அவர் எப்படி ஆடுறாரு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சீசனில் பிருத்வி ஷா வந்து காட்டாடி அடிச்சிருந்தார் அப்படின்னா அவரை தானாக அவரை தேடி வந்து பதவி வந்திருக்கும், தானாக அவரை பிடிச்சி பிளேயிங் லெவலில் வந்து போட்டிருப்பாங்க. பட் அந்த மாதிரி எந்த ஒரு பெரிய விஷயம், பெரிய ஒரு சீசனில் வந்து அதிக ரன்களை வந்து பிருத்வி ஷா வந்து எதையுமே அடிக்கலை. பட் இருந்தாலும் இவர்கிட்ட திறமை இருக்குது, நல்லா வரக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்குது. தோனி மாதிரி ஒரு ஆள் வந்து இவர் வந்து ஷைன் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இன்றைக்கி இருக்க கில்லு கெய்க்வாட்டை விட பெரிய அளவில் வருவதற்கான எல்லா தகுதி திறமை இவர்கிட்ட இருக்குது. பட் இருந்தாலும் ரோஹித் வந்த பிறகுலாம் இவரை கண்டுக்கிறதே கிடையாது, இவரை தொடர்ந்து வந்து ஓரம் கட்டிகிட்டே வந்துருந்தாங்க. ஒரு கட்டத்தில் பொறுத்து பார்த்துட்டு ரொம்ப கடுப்பான பிருத்வி ஷா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் நடக்கக்கூடிய கவுண்டி கிரிக்கெட்டில் வந்து கிளப் அணிக்காக வந்து ஆட போகிறாரு. ஆல்ரெடி புஜாரா ஒரு பாட்டுக்கு வந்து டெஸ்ட்டில் ஆடிட்டு இருந்தார். டெஸ்ட்டில் ஆடின புஜாரா என்னால் T20லேயும் ஆட முடியும், ஐபிஎல்லையும் ஆட முடியும், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கெஞ்சி பார்த்தாரு. சிஎஸ்கே ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஆனால் ஆட விடலை, சும்மா பேருக்கு எடுத்து வச்சுக்கிட்டாங்க, அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பொறுத்து பார்த்தவர் இவருக்கு வாய்ப்பும் இந்தியாலேயும் கிடைக்கல, ஐபிஎல்லையும் கிடைக்கல, போடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளப் அணிகளுக்காக ஆட போயிட்டார். இப்போ இந்தியன் டீமுக்காக சரியாக சொதப்பிட்டுருக்காரு. இப்போ இனிமேல் அவ்வளோதான், பும்ரா இங்கிலாந்து தான், கிளப் டீம் தான் அவருக்கு எதிர்காலம்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போ பிருத்வி ஷாவும் என்ன பண்ணுறாருனா கவுண்டி கிளப் அணிக்காக வந்து ஆடுறதுக்காக இங்கிலாந்து கிளப்புக்காக பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் ஆயிருக்காரு. ஸோ அங்கே வந்து ஆட போகிறாராம். ஸோ இவரும் பூஜாரா மாதிரி வந்து அங்கேயே ஆடி அங்கே இவருக்கு ராஜ மாதிரி அதை கொடுப்பாங்க, நல்லா ஆடினார்னா நீட்டாக வச்சுக்குவாங்க. ஸோ தொடர்ந்து இனிமேல் இந்தியா விட்டுட்டு இந்த மாதிரி வந்து கிளப்புக்கே வந்து ஆடக்கூடிய ஒரு மனநிலைக்கு பிருத்வி ஷா எப்படியும் வந்து போயிடுவார். ஸோ நல்ல டேலண்டான பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்காம இந்தியா இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தராக வந்து கிளப்பு வேறு ஒரு நாடு இந்த மாதிரி வந்து போயிட்டே தான் வந்து இருக்காங்க. நன்றி.